ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீநிவாசன் நம்மளோட வீட்ல பொதுவா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண படத்தை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே வீட்ல சீக்கிரமா வந்து திருமண செய்தி வந்து கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அறந்துட்டு இருக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளுடைய திருவிளையாடற் புராணம் அப்படின்ற இந்த தொகுப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தொகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கல்யாணம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா விருந்து அப்படின்ற ஒரு பெரிய படலம் ஒன்று இருக்கும் இல்லையா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமண மாவட்டத்திலையுமே வந்து இந்த விருந்து உண்ணுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது அதன் மூலமா என்னென்ன மாதிரியான திருவிளையாடல சிவபெருமான் ஏற்றி இருக்கிறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்ததான் பார்க்க போறோம் இப்போ இந்த விருந்து உண்ணுதல் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து தயாராகிறாங்க அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல வந்து பதஞ்சலியும் வியாக்கிரபாதர் அப்படின்ற இரண்டு பேர் வந்து இருக்கிறாங்க இவங்க இரண்டு பேருக்குமே தில்லையில அம்பலவாணருடைய திருநடனத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உணவு உண்ணுதல் அப்படின்றது ஒரு வழக்கமா இருந்துட்டு இருக்கு இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமணத்தை வந்து கேள்விப்படுறாங்க அதனால மதுரைக்கு வந்துட்டாங்க இப்போ உணவு உண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அம்பலவாணருடைய நடனத்தை வந்து பார்க்கணும் இல்லையா அது வந்து தினசரி தங்களுடைய வழக்கமா இருக்கும்போது இன்று ஒரு நாள் மட்டும் அதுக்கு வந்து அவங்க தளர்வு கொடுக்க ரெடியா இல்லை அதனால அவங்க சிவபெருமான் ஆகிய சுந்தரர்கிட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி ஈசனே உங்களுடைய திருமணத்துக்காக தான் நாங்கள் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம் ஆனா எங்களுக்கு வந்து உங்களுடைய திருநடனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்கிறாங்க சிவபெருமானோ எப்பவுமே வந்து எல்லாருமே என்ன கேட்கிறாங்களோ அதை வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ரொம்ப கருணையின் வடிவான ஒருவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய வேண்டுகோளை எப்படி அவர் ஏற்காம போவாரு அதனால இவ்வளவுதான விஷயம் சரி வாங்க நான் உங்களுக்காக இந்த இடத்துல அதாவது மதுரையில உங்களுக்காக வந்து நான் நடனம் ஆட போறேன் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சொல்றாரு இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகுது தில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுடைய இதயம் போன்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல மதுரையில இப்ப அவர் நடனம் புரிய போறாரு இல்லையா இந்த இடம் வந்து துவாத சாந்தம் அதாவது உச்சியின் மேல் பகுதியில் ஒரு பனிரெண்டு இன்ச் வந்து

வந்து காண போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆரவாரமாக அவங்க கிட்டே இருக்குது சரி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ளே வந்து நுழையிறாங்க அப்படி நுழையும் போது அங்கே பொன் விமானத்துக்கு கீழே வெள்ளி அம்பலம் வந்து ஒன்று உருவாகுது அதன் மேலே மாணிக்க பீடம் வந்து ஒன்று உருவாகுது அதன் மீது இந்த சிவபெருமான் அதாவது சுந்தரராக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து போயிட்டு தன்னுடைய நடனத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அவருடைய நடனத்தில் எல்லாருமே வந்து மெய்மறந்து அவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருடைய கூந்தல் பறக்குது அவருடைய ஆடைகள் எல்லாமே வந்து காட்டில் ரொம்பவே அழகாக அவருடைய நடனத்துக்கு ஏற்ற மாதிரி இசைவோடு வந்து நகர்ந்துட்டுருக்கு அது எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட அமைதியாக வந்து பார்த்துட்டே இருந்துகிட்ருக்குறாங்க ஏன்னா வந்து சிவபெருமானுடைய நடனம் அப்படிங்கிறத நேரில் பார்க்கக்கூடிய ஒரு குடுப்பனை வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து கிடச்சிடாது இல்லையா அது இந்த மீனாட்சி அதாவது தடாகை அம்மையாரை வந்து அவர் திருமணம் பண்ணுறதுக்காக தங்களுடைய ஊருக்கு வந்ததன் காரணமாக அதுவும் இவங்க இரண்டு பேர் கேட்டதன் காரணமாக இந்த அரிய வாய்ப்பு அங்கே உள்ள நிறைய பேருக்கு வந்து கிடச்சிது அதனால் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கி போய் அதை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளே வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே வந்து அப்படி வந்து ஒரு புத்துணர்வாவும் இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் இல்லையா அதே மகிழ்வோட அங்க உள்ள எல்லா மக்கள் மட்டுமல்லாது தேவர்கள் அங்க வந்திருக்கிறாங்க ரிஷிகள் வந்திருக்கிறாங்க சிவகணங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த நடனம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா முயலகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் முதுகில் வந்து அவர் தன்னுடைய வலது கால்களை ஊன்றி கடைசியாக வந்து இந்த நடராஜருடைய ஒரு உருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு போஸ்டில் அவர் வந்து நிற்கிறாரு அப்படி போது அவருடைய வலது கையில் உடுக்க இருக்குது இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா தீச்வாலை வந்து ஏந்திருக்கிறாரு இந்த காட்சியை வந்து பார்க்கும்போதே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக வந்து இருந்துட்டு இருக்கு இதை உமையவள் அதாவது தடாகை பிராட்டியார் ஒரு பக்கமானன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க தங்களுடைய திரு நாள்ல இந்த மாதிரியான ஒரு அரிய காட்சிய சுந்தரர் வந்து நமக்காக அரங்கேற்றி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவங்க கிட்டயும் இருக்கு அத வந்து அவருமே வந்து புரிஞ்சுக்கிறாரு அவங்கள பார்த்து ஒரு புன்முருவல் வந்து உதிர்க்கிறாரு அதுக்கப்புறமா எல்லா மக்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த காட்சியை வந்து காணணும் அப்படின்றது ரெண்டு பேருடைய ஒரு ஆவலா இருந்தது இல்லையா அதாவது பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாதர் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிவபெருமான அதாவது சுந்தரேஸ்வரரை வணங்குறாங்க இந்த ஒரு காட்சியை வந்து நாங்கள் காணுவதற்கு எங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் நாங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட ரொம்பவே மனம் உருகி வேண்டுறாங்க அவரை பார்த்து நிறைய மந்திரங்கள் பாடல்கள் இது எல்லாமே வந்து பாடுறாங்க அப்போ அவர் வந்து ரொம்ப மனம் குளிர்ந்து போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டுவது எல்லாமே வந்து வரமாக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாரு அப்போ அவங்க அவங்களுக்காக எதுவுமே கேட்கல நீங்கள் இதே போல் இந்த மதுரையில் வெள்ளியம்பதியில் மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த காட்சியை வந்து கொடுக்க இருக்கணும் இந்த காட்சியை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய மாயையில் எதுலையுமே வந்து அகப்படாமல் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வந்து அமையணும் அவங்களுக்கு வீடு பேர் கிடைக்கணும் இப்படின்ற மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்து அவர்கிட்ட வைக்கிறாங்க அவர் எல்லாமே வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான் சிவபெருமான் ரொம்ப இரக்க சுபாவம் உடையவர் அதனால் கண்டிப்பாக அப்படியே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா பதஞ்சலி இன்னொரு வேண்டுகோள் வந்து விடுக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த வெள்ளியம்பதியில் வந்து இந்த நடனத்தை நேரில் பார்க்கக்கூடிய எல்லா எல்லாருக்குமே அவங்க மனசுல நிறைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் விடுக்கிறாரு சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு அதனால இப்போ வரையுமே நீங்க மதுரையில திருவாதிரை நட்சத்திரம் அதுவும் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே உள்ள பொற்றாமரை குளத்தில் நீராடி சிவபெருமானை நூற்றி எட்டு முறை நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணி வேண்டணும் அப்படின்னா நம்மளுடைய மனசில் உள்ள எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது இப்போ வரையுமே மக்கள் மனசில் உள்ள அசிக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு அதனால் இதுவரைக்கும் இந்த ஒரு காட்சியை நீங்கள் வந்து கண்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லை இதுவரை நான் வந்து இந்த ஒரு அரிய காட்சியை பார்த்ததே நினைக்கிறவங்க கண்டிப்பா மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு மதுரைக்கு போய் வெள்ளியம்பதியில் இறைவனுடைய திருநடனத்தை கண்டு அவருடைய பூரண அருளை வந்து பெறணும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதே போல புராணம் தொடரும்